பொதுவாக இப்போ எனக்கு என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எனக்கு இது என்னுடைய எக்ஸாக்டான மனநிலையை புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய கோயின்சிடென்ஸ்னால், இப்போ இந்த படத்தில் கூட ஒரு வசனம் எழுதியிருந்தேன். அதாவது, எங்கேயோ கடலில் கரைஞ்சிருந்த உப்பு ஒரு நாளைக்கு நம்ம குழம்பு ருசியாக்கும் நம்ம என்ன கனவாக கண்டோம் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அந்த மாதிரி எங்கேயோ ஆழ்வார்பேட்டையில் பஸ்ஸில் போகும்போது அங்கே தெரிவாரா இங்கே தெரிவாரான்னு எட்டி பார்த்துட்டு இருந்த பையனுக்கு பக்கத்தில் இருக்கும்போது பேசணும்னா எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்க. கமல் சார், உங்களுக்கு நன்றி. அடுத்து டாப் டைரக்டர்ஸாக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் சார், அப்புறம் பிரபு சாலமன் சார், அப்புறம் வந்திருக்க பேரை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியலன்னு என்னை தவற எடுத்துக்காதீங்க, ரவிக்குமார் சார், இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்களோட எல்லா ஒர்க்கும் என்னை எவ்வளோ தூரம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன்னா, நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இவங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன். எவ்வளோ தூரம்னா, இவங்க எல்லாரோட அசிஸ்டன்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இந்த மேடையை வந்து எங்களை வாழ்த்தினதுக்காக ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இந்த படம் வந்து நாங்கள் பிரவீன் சொன்ன மாதிரி தான், நாங்கள் எல்லோரும் வந்து காலேஜில் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண சமயத்தில் டீ கடையில் ஒன்றா உட்காந்து, ஓகே நீ பண்ணால் நீ நடிக்கும்போது நான் வந்து நான் எழுதுறேன் இப்படின்னு சொல்லி வெறும் கனவாஸ், அதாவது டீ கடைக்கு வர்றவங்களாம் யாரா அவனுங்கன்ற பார்க்குற அளவுக்கு பேசி இருந்தது. இது வெறும் பேச்சளவில் நின்று போயிடுமா, இது வெறும் கனவாக மட்டுமா போயிடுமா அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த சமயத்தில், அதுக்கு ஒரு கதை சரியாக அமைஞ்சு அந்த கதையில் நாங்கள் எல்லோரும் நடிக்க வேண்டி அவர் வெவ்வேறு வேலைகள் செய்கிறதுக்கான ஒரு கதையும் அப்படி வந்து அப்படி ஒரு கதையை பண்ணுறதுக்காக விஷாலை வந்து நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். விஷால் வந்து என்னோடய ஜூனியர், நான் எனக்கு ரொம்ப என்னை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஆள். ஏன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் எப்போ டவுனாக இருந்தாலும் எனக்கு வந்து மைண்டில் வந்து போகக்கூடிய சில பேரில் வந்து விஷால், ஏன்னா கண்டினியூஸாக அவன் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் மெய்யேந்திரன்லேருந்து டிஓபியிலேருந்து அப்புறம் பிரசன்னா எடிட்டர்லேருந்து அவங்க எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் மியூசிக் பை ரதன் அண்ணா வந்து 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இதுலேருந்து தெரியும் எனக்கு அவர். நான் வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அந்த சமயத்துலேருந்து ஆரம்பித்தது. என்னை வந்து இல்லை நீ சினிமாவுக்கு போகணுன்னு சொல்லி என்னை தள்ளி விட்டதில் மிக முக்கியமான காரணம் அவரும் கூட. அவர் நாங்கள் திருப்பி ஒன்றா ஒர்க் பண்ணுறதுல பெரிய சந்தோஷம் இருக்குது. ஸோ எல்லாருமே இதில் இருக்கிறவங்க எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சதில் பெரிய சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு சின்ன பசங்களாம் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு எங்களோட எஃபர்ட்டை நம்பி எங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டேன். எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அக்பர் சார், ரியா மேம், அப்புறம் ரவி சார், உங்கள் மூணு பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப ஹானஸ்டான அட்டெம்ப்ட்டுங்கிறது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி.